எம் பி எஸ் சண்மதி. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், ஃபயாஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒரு நார்மல் சிட்டி கேர்ள், காலேஜ் பொண்ணாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு பையனுங்களை எப்படி ப்ளே பண்ணுறது அதுதான் என்னோடய கேரக்டர். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் பண்ணுறது. தேங்க் யூ ஸோ மச். குட் ஈவினிங் லைவ் அண்ட் ஹெவன் டாட் காம் வியூவர்ஸ். இங்கே ஷார்ட் ஃபிலிம் வஞ்சகம் ஸ்க்ரீனிங்கில் இருக்கோம். நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு சாங் இருக்குது, 40 minutes மொத்தம் ஷார்ட் ஃபிலிமோட லென்த்து. அப்புறம் பிஜிஎம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இட்ஸ் லவ் ஃபிலிம், நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப் யூ கெட் அ ப்ரொடியூசர் வி கேன் கோ ஃபர்தர் வித் திஸ் மூவி. ஸோ தேங்க்ஸ் டு லைவ் அண்ட் ஹெவன் டாட் காம் ஃபார் கவரிங் திஸ். தேங்க்யூ. ஹலோ லைவ் அண்ட் ஹெவன் வியூவர்ஸ், நான் பவித்ரன் பேசுகிறேன். ஆக்சுவலி நான் இந்த வஞ்சகம் படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டு ஹீரோ இந்த படத்தில், நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதில் என் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, நார்மல் காலேஜ் பையன், எல்லோரும் மாதிரியும் தான், ஊர் சுற்றுற பையன், சண்டை போடுற பையன், கடைசியில் லவ் பண்ணுறேன். லவ் பண்ணி அதனால் என்ன விளைவுகள் வருதோ அதை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இந்த படம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 45 minutes வருது. ஹோப்ஃபுல்லி இந்த படத்தை நாங்கள் ஃப்யூச்சர் ஃபிலிமாக பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது கண்டிப்பாக வியூவர்ஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இப்போ இருக்க மாதிரி தேங்க்யூ. என் நேம் அரவிந்த். ஆக்சுவலாக ஃபியாஸோட காலேஜ் மேட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எடிட்டிங் அப்போ தான் ஸ்டார்டே ஆச்சு. ஸோ படம் வந்து கொடுத்தான். ஸ்கிரிப்டும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு சீனும் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா ரியாலிட்டியாக பண்ணியிருந்தான். முக்கியமாக அப்புறம் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் சந்தோஷ், உள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ படம் நல்லா வரும். ஹாய், என்னோடய பேர் வந்து பரத்குமார். இந்த படத்தில் இந்த வஞ்சகம் படத்தோட வில்லனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் யார் பார்த்திங்கன்னா, இந்தியா ட்ராக் கால் டாக்ஸின்னு சொல்லிட்டு மை சிஸ்டர், தே ஓன்லி ப்ரொடக்ஷன் ஃபார் திஸ் கம்பெனி. இது இந்த கேரக்டருக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது நம்ம ஃபியாஸ்க்கு, ஃபியாஸ் உதீன். ரொம்ப ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்கிறது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு கேரக்டரு. ரெண்டு சைடு இருக்குது, ஆக்சுவலி ஹீரோ சைடும் இருக்குது, தென் வந்து ஹீரோயின் சைடும் இருக்குது, வில்லன் சைடும். டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆக்சுவலி நல்லா ரெண்டு டீம் ஆஃப் ரிவெஞ்சிங் எடுக்கிறோம் நாங்கள். ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொடுத்து எங்களை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் ஃபியாசுர் ரஹ்மான் பேசுகிறேன், இந்த வஞ்சகம் குறும்படத்தினுடைய இயக்குனர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சகம்ன்ற பேர்லேயே வந்துட்டு வஞ்சகம் இருக்குது, நய வஞ்சகி அப்படின்னு அந்த மாதிரி தான். இது வந்துட்டு ஒருத்தவங்களை சூழ்ச்சியாக ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய காரணம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்கோம் இந்த படத்தை. இந்த குறும்படத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோ நடிச்சிருக்காங்க, டபுள் ஹீரோ. ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு காலேஜ் நடந்திருக்கக்கூடிய சண்டே. இந்த சண்டை வந்துட்டு இவங்க 65 சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ரியல் நடந்திருக்கக்கூட ஒரு விஷயம். இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. அவங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோட்பாடு, நீயா நானா தான். ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். பட் இந்த கான்செப்டில் என்னென்னா, நான் வந்துட்டு லாஸ்ட்லேயே அவங்க ரெண்டு காலேஜ் ஒன்று சேர்றாங்களா சேரலையா, இதுதான் கான்செப்ட். நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த சேர்த்து வச்ச விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கானு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பிடிக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும்.